அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேந்தர், ஃப்ரம் க்ரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்டு அப்படி பார்க்க போகிறோம். மொபைல் ஸ்டாண்டுன்றது வீடியோக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு, ஒரு ஹோம் மேட் ஸ்டாண்ட். இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 150 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலே உங்களால் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இது நீங்களாக உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு வந்து ஒரு மொபைலுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன மாதிரி டீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் டீச்சர்ஸ், மேக்ஸ் வந்துட்டு இந்த சிஸ்டம்லாம் இப்போ வந்து ரைட் அவுட் பண்ணி போட்டு காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சில டீச்சர்ஸ் வந்து நான் எழுதி காட்டினா தான் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நான் வந்து என்னால் ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு டைரெக்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கனாக்கா எப்படி என்னால் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் டீச்சர்ஸ், இல்லை நான் ட்ரா பண்ணி காட்டியே ஆகணும் அவங்களுக்கு, இல்லைனா அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க மேம் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து ஈஸியாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக பார்த்தா சம்டைம்ஸ் புரியாமல் இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அவங்க வந்து ரிட்டன் எழுதி காட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ரிட்டன், அதாவது எழுதி காட்டணும் இல்லை வரைஞ்சது காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். டீச்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இது ரொம்பவே செலவு பண்ண போகிறது கிடையாது, இது வந்து உங்களுக்கு ஷேக் ஆக போகிறதும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, இதுவும் நான் இப்போ வந்துட்டு அந்த ஸ்டாண்டை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டாண்ட் மூலிமா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்ன்றதை விட என்ன எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ டாப் வியூவிலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மொபைல் ஸ்டாண்ட்ஸை வந்துட்டு நம்ம விலை ஜாஸ்தியான மொபைல் ஸ்டாண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டாப் வியூ ஸ்டாண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வால் மவுண்ட் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வால் மவுண்ட் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணுற மாதிரியான இடத்துல இருக்கணும், சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த மட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து கரண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நீங்கள் வரும்போது உங்களால் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சு அதை உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்டாண்ட் அப்படி கிடையாது, நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அது வந்து உங்களுக்கு இடத்த அடைக்காது, வேணுன்றப்ப நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஓரமாக கட்டி வச்சிடலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டேபிள் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, தரையில் வச்சு நீங்கள் இதை பண்ண வேண்டாம். டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேபிள் மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேபிள் மேட்டோ இல்லை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வந்துட்டு டேபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் மேட்டோட சைஸ்க்கு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு 150 ரூபீஸ் ஆச்சு. நீங்கள் வந்துட்டு உங்கள் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சைஸஸும் அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மேபி அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பணம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டயக்ராம் போட்டு காட்ட போகிறேன். இது எப்படி வந்து வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு நான் வந்து திங்க் பண்ணிட்டு தான் இதை நான் பிளான் பண்ணேன். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து இதை வந்து இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு ட்ராயிங் டீச்சர், அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகணும்னு தான் நான் இதை போடுறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன டயக்ராம் போடுறேன். நான் இப்போ இதை ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் மேலே, உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக.
ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு என்னோட அந்த ஸ்டாண்ட் சரிங்களா. ஆக்சுவலாக டேபிள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். டேபிள் உள்ளுக்குள்ளே எனக்கு டேபிள் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து டேபிள் மேலே மொபைல்ஸை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிளில் நான் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறேன். மொபைல்ஸை வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் வந்துட்டு எனக்கு இங்கே வியூ வந்து எனக்கு க்ளீனாக தெரியுது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து உங்களுக்கு மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை வந்து உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், செட் பண்ணி காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியலில் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிபிசி பைப்பில் பண்ண போகிறோம் சரிங்களா. பிபிசி பைப் வந்துட்டு ரொம்பவே சீப்பான பைப்பு. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரெண்டு லென்த்து தேவைப்படும். ரெண்டு லென்த்துனா ஒரு லென்த்து வந்துட்டு நமக்கு வந்து 10 feet லென்த் கிடைக்கும் சரிங்களா. 10 feet ஒரு லென்த்து வந்து 10 feet லென்த்து கிடைக்கும். 10 feet லென்த்து கிடைக்கும் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பைப் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வேறு என்னென்ன வந்துட்டு ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த இதில் வந்து டி கனெக்டர்னு ஒன்று கிடைக்கும், டி கனெக்டர் சரிங்களா. இங்கே வந்து எல் கனெக்டர், இங்கே எல் கனெக்டர், இங்கே வந்து ஒரு டி கனெக்டர், இங்கே வந்து ஒரு எல் கனெக்டர், இங்கேயும் கனெக்டர் எல் கனெக்டர் வரும். அப்புறம் இங்கே வந்து ஒரு டி கனெக்டர் வரும், இங்கே ஒரு டி கனெக்டர் வரும், இங்கேயும் வந்து ஒரு டி கனெக்டர், எல் கனெக்டர். இங்கே எல் போடணும்னா போடலாம், வேணும்னா கூட வேணாம். அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு எல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டி, இங்கேயும் ஒரு எல் சரிங்களா. அப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல் கனெக்டர் தேவை. டி வந்து 1, 2, 3, 4, 5, 6 டி தேவை சரிங்களா. டி கனெக்டர்ஸ் தேவை. இப்போ இதுதான் நமக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ். ப்ளஸ் வந்து இது இந்த ரெண்டு 20 feet வந்துட்டு ஒரு லென்த் தேவை. இதுவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆச்சு. எனக்கு வந்துட்டு 150 தான் எனக்கு இதோட ஆக்சுவல் ப்ரைஸே வந்துச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நடுவில் இதில் வந்து நமக்கு ரெண்டு பைப்பை வந்து பிட் பைப்பு கிடைக்கும். அந்த பைப்பை வச்சு நான் இந்த ரெண்டு இடத்த வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து கனெக்டர், டைரக்ட் கனெக்டர் வந்து ஒன்று இருக்குது, ஐ கனெக்டர் சரிங்களா. ஐ கனெக்டர் வந்துட்டு ஒரு கனெக்டர் தேவைப்பட்டுச்சு. இது வந்து டைரெக்டாக ஒரு ரெண்டு பைப்பை வந்து ஒன்றா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அது ஐ கனெக்டர் ஒன்றே ஒன்று தான். ஓகே, அது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சின்ன டேபிளுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்மேண்டல் பண்ணி உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, இப்போ இதில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டி கனெக்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல் கனெக்டர், இது ரெண்டுமே எல் கனெக்டர், இது தான் அந்த டி கனெக்டர் சரிங்களா. அதே மாதிரி பொசிஷனில் இங்கேயும் வந்து டி கனெக்டர் ஒன்று இங்கே இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் எல் கனெக்டர் இருக்குது. இது நடுவில் வந்து ஒரு சின்ன பைப் வச்சு நான் இதை வந்து இது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 feet லென்த்தில் இருக்கிற ஒரு பிவிசி பைப்பு. இது ரொம்ப காஸ்ட் கம்மியான பைப்பு தான் சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு சரிங்களா. இந்த பைப்பை வந்து நான் இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டீ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு பைப் செட் பண்ணிவிட்டு டீ கனெக்டர் பண்ணியிருக்கேன், இங்கே எல் கனெக்டர் கொடுத்துருக்கேன். பட் இந்த கனெக்டர் வந்து புதுசாக யூஸ் கிடையாது. இதுதான் ஐ கனெக்டர் சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுதான் ஐ கனெக்டர் சரிங்களா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் பிட் மீர்ந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வந்து 1 by 1 அசம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்டாண்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இதை பாருங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்ட் மட்டும். இப்போ நான் இந்த டாப் ஆங்கிளையும் டாப்பையும் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இப்போ தெரியும்.
ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த சைஸு வந்து வச்சுருக்கேன். டேபிளை விட கொஞ்சம் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஏன் அப்படின்னா டேபிள் நம்ம சப்போஸ் நம்ம டேபிளில் கை வச்சுட்டு இருக்கும்போது டேபிள் ஷேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கேமராவும் ஷேக் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேமரா வந்துட்டு ஷேக் ஆகக்கூடாதுன்னா டேபிளை விட கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மூமெண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். சேர் மூமெண்ட்டில் நம்ம எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அது மேலே கால்லாம் வைக்கக்கூடாது, தெரியாமல் கால் பற்றக்கூடாது. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. மொபைல் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்ட் பண்ணது மொபைலை வந்து இப்படியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பேட் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேட் மாதிரி வச்சுட்டு அந்த பேட் மேலே மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் மாதிரி வந்து சில பேர் ஸ்டாண்டிங் டைப்பில் வந்து கேட்பாங்க, அதாவது ஒரு நம்ம மொபைலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வேணும்லாம் கேட்பாங்க. அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கேமராவை இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மொபைலில் வந்துட்டு நீங்கள் இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் அதிகமாக கொடுத்துட்டு மொபைலில் நீங்கள் அந்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பேலன்ஸ்டு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களால் ட்ராயிங் பண்ணுறது பேரண்ட்ஸ் இவங்கள்கிட்ட காட்ட முடியும். ஹேண்ட் ஃப்ரீ போட்டுக்கிட்டோ இதை ப்ளூடூத் போட்டுக்கிட்டோ நீங்கள் வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஈஸியாக பேசலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வியூ வந்து கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகவே ஆகாது. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதமாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். இல்லை சப்போஸ் இதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது ஐடியா இருக்குது அப்படி அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி.